எல்லாருக்கும் வணக்கம். ஐம் டாக்டர் என்வி தண்டபாணி, எம்எஸ்சி கோயம்புத்தூர். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு புது டாப்பிக்கு. இது வந்து எஸ்பெஷலி மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, செலெக்ஷன் ஆஃப் ஃபாஸ்ட்னஸ். முதல்ல ஃபாஸ்ட்னஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஃபாஸ்ட்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய போல்ட்டு, நட்டு, வாஷர், ஸ்ட்ரட்டு, சி கிளாம்ப், இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்னஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஃபாஸ்ட்னஸ் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ரெண்டு மெட்டல், மேபி சிம்லர் மெட்டலாக இருக்கலாம், அல்லது டிசிம்லர் மெட்டலாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், இதை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா தெர் ஆர் மெனி மெத்தட்ஸ். அது வெல்டு பண்ணுவாங்க, ரிவிட் அடித்து ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ வெல்டிங், ரிவிட்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா பர்மனன்ட் ஜாயிண்ட்டு, அதை வந்து திரும்ப பிரிக்க முடியாது. இதே மற்ற ஜாயின்ஸ், இப்போ போல்ட்டட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் அந்த ரெண்டு காம்பனண்ட்டையும் இப்போ வச்சு போல்ட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். தேவை எப்போ தேவையோ அப்போ வந்து அதை போல்ட் நட்டை லூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபாஸ்ட்னஸ் வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, எப்படி நம்மளோட அப்ளிகேஷனுக்கு அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இதில் பார்ப்போம். மெயினாக இப்போது லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போல்ட் அண்ட் நட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்களேன். இப்போ அந்த போல்ட் அண்ட் நட் வித் வாஷர் அப்படிங்கிறது இது ஒரு செட்டு, இது ஒரு செட் ஆஃப் ஃபாஸ்ட்னர். இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு மவுண்டிங் ப்ராக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மவுண்டிங் ப்ராக்கெட்டை வந்து நான் ஏதோ ஒரு வால்லையோ அல்லது ஏதோ ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்லேயோ வந்து நான் மவுண்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரக்சரில் ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸுக்கு சிமிலராக நான் கொண்டு போய் வைக்கக்கூடிய ப்ராக்கெட் ஸ்ட்ரக்சர்லேயும் ஹோல்ட் இருக்கும். இப்போ அதை ரெண்டையும் கரெக்டாக ஆக்சிஸ் வந்து நான் கோயின்சைட் பண்ணி செலக்டிவான போல்ட்டு நட்டு போட்டு ஃபஸ்ட்டு வந்து போல்ட் இன்சர்ட் பண்ணி வாஷர் தேவைப்பட்டுச்சுன்னா வாஷரும் இன்சர்ட் பண்ணி நட்டு போட்டு டைட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஓகே, என்ன டைப் ஆஃப் நட்டு வந்து அல்லது என்ன டைப் ஆஃப் போல்ட் வந்து நான் செலக்ட் பண்ணி அதில் நான் ஃபிட் பண்ணுறது, அது என்ன ஸ்பெசிஃபிகேஷன், எப்படி வந்து நான் அதை ட்ராயிங்கில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, டைப் ஆஃப் லோடு ஆக்டிங் ஆன் த ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு ப்ராக்கெட் ஸ்ட்ரக்சர் தான் நான் மவுண்ட் பண்ணுறேன்னு சொன்னேன், அந்த ப்ராக்கெட் ஸ்ட்ரக்சரில் வந்து எவ்வளோ லோடு அந்த இடத்துல ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். மேபி அந்த லோடு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூட்டனில் இருக்கலாம். இப்போது இவ்வளோ லோடு வந்து, இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு 50 கிலோ லோடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 50 கிலோ லோடை வந்து நான் அந்த ப்ராக்கெட் ஸ்ட்ரக்சர் மேலே நான் ஆக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா, நான் என்ன மாதிரி டைப் ஆஃப் போல்ட்டு செலக்ட் பண்ணுறது? சே ஃபார் எக்ஸாம்பிள், 8mm போல்ட்டா, 6mm போல்ட்டா, 10mm போல்ட்டா, அல்லது 12mm போல்ட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ அதை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது, ப்ளஸ் அது என்ன டைப் ஆஃப் மெத்தடில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. மெத்தட் இந்த சென்ஸ் நான் அதை எதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தெர் ஆர் மெனி மெத்தட்ஸ், லைக் மெட்டீரியல் வந்து ஹையர் டெம்பரேச்சர்லேயும் அது வித் ஸ்டாண்ட் பண்ணணும், லோயர் டெம்பரேச்சர்லேயும் அது வித் ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் நான் செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன டைப் ஆஃப் கிளாம்பிங் ஃபோர்ஸஸ் வந்து அதில் ஆக்ட் ஆகுது. இப்போ என்னென்ன அந்த ப்ராக்கெட் ஸ்ட்ரக்சர் மவுண்ட் பண்ணுற போது வந்து அதை கிளாம்ப் பண்ணி ஹோல்டு பண்ணுவேன், அப்போ அந்த கிளாம்பில் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நான் என்னுடைய நட்டை வந்து போல்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணணும். இன்கேஸ் நான் ஒரு சின்ன டயமீட்டருடைய போல்ட்டு நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், பேசிக் சைஸ் வந்து 6mm போல்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 6mm போல்ட்டை வந்து நான் அந்த ப்ராக்கெட் ஸ்ட்ரக்சரில் மவுண்ட் பண்ணி அதை நான் போல்ட்டு நட்டு போட்டேன் அப்படின்னா, அது வித் ஸ்டாண்ட் பண்ணுமா பண்ணாதான் எனக்கு தெரியாது இல்லைங்களா? சப்போஸ் அது ஃபெயிலூர் ஆகுது, அதை தாங்க முடியல, அந்த ப்ராக்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா, தென் ஐ கேன் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் சைஸ் M6. அதுக்கு அடுத்தது வந்து M7 அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் இல்லை, M8 அல்லது M10 அல்லது M12. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசைன் டேட்டா புக்கில் வந்து சாப்டர் 5th சாப்டரில் வந்து ஸ்டாண்டர்ட்ஸு, அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் காம்பனண்ட் செலெக்ஷன்ஸை பற்றி இருக்குது. இப்போ இந்த சாப்டரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு போல்ட்டுனா அந்த போல்ட்டோட சைஸ் என்ன அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. இப்போ M8 அல்லது எம்
10 அப்படிங்கிற போல்ட் நான் சூஸ் பண்ணுறேன். ஏன் நான் சூஸ் பண்ணுறேன்னா M6 போல்ட் வந்து எனக்கு வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா, இப்போ நான் M10 போல்ட் செலக்ட் பண்ணுறேன்னா, இப்போ இந்த M10 போல்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே வந்து பிச்சு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நான் M10 அப்படிங்கிற ஒரு போல்ட்டு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அதோடய பிச்சு வந்து 1.5. அப்போது நான் மென்ஷன் பண்ணுறப்ப, ஸோ M10 போல்ட் அதுக்கு வந்து எம்ங்கிறது மெட்ரிக், ஸோ மெட்ரிக் M10ங்கிறது அதோட பேசிக் சைஸு, பேசிக் டயமீட்டர் ஆஃப் தி போல்ட்டு, இன்ட்டு 1.5 அப்படிங்கிறது வந்து பிச்சு. ஸோ ஒரு டிராயிங்கில் வந்து நான் போல்ட்டை வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, M10 இன்ட்டு 1.5 அப்படின்னு நான் இதில் மென்ஷன் பண்ணிட்டு அப்படின்னா, இட் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் M10 போல்ட்டு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ அந்த போல்ட்டுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த போல்ட்டில் என்னென்னலாம் நாமின் கிளச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, இதே சாப்டரில் அடுத்த பேஜில் இங்கே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் M10 போல்ட் எடுக்கிறேன்னா, அந்த போல்ட்டுடைய எல்லா டைமென்ஷனல் பேராமீட்டர்ஸும் இதில் இருக்குது. இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே என்னென்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அப்போ சைஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ அந்த சைஸஸ் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, இந்த டேபிளில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ M10 அப்படின்னா, இந்த M10 இருக்கக்கூடிய இந்த கம்ப்ளீட் டேட்டா இது இருக்கு இல்லையா, இது மொத்த டேட்டாவும் எதை மீன் பண்ணுனா, இங்கே இருக்கக்கூடிய நாமின்க்ளச்சருடைய டைமென்ஷன்ஸ் தான் கன்சிடர் பண்ணுது, சரிங்களா. இப்போ இதை நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னா, ஒரு 3D சாஃப்ட்வேர் நமக்கு தெரியுது அப்படின்னா, அந்த 3D சாஃப்ட்வேரில் இந்த டைமென்ஷன் பேராமீட்டர்ஸ் வச்சு நம்மளே இந்த போல்ட்டை வந்து மாடல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் M10 போல்ட்டு M10 நட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கான கரஸ்பாண்டிங் M10 போல்ட்டு தான் வந்து செலக்ட் பண்ணும். அது பார்த்திங்கன்னா அடுத்த பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ M10 போல்ட்டுன்னா இட்ஸ் லைக் எங்கே கொடுத்துருக்கு, கரெக்ட். ஸோ இந்த இடத்துல M10 போல்ட்டு கொடுத்துருக்கா. அப்போ இந்த M10 போல்ட்டினுடைய கரஸ்பாண்டிங் எல்லா பேராமீட்டரும் வந்து இதோட மேட்ச் ஆகிருக்கு. அப்போ இந்த டைமென்ஷன் வச்சு தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ M10 போல்ட்டு, அந்த M10 போல்ட்டுடைய பிச்சு, அது வந்து அந்த போல்ட்டுடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கான கரஸ்பாண்டிங் நட்டு நம்ம செலக்ட் பண்ணோன்னா, சேம் அதே பேசிக் சைஸ் வந்து 10mm நட்டு செலக்ட் பண்ணிவிட்டு, அதனுடைய கரஸ்பாண்டிங் பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம மாடல் பண்ணிவிட்டு, யூ கேன் கெட் த போல்ட் அண்ட் சைஸ். பேசிக்காக வந்து என்ன டைப் ஆஃப் லோட் ஆக்ட் ஆகுது அந்த ஸ்ட்ரக்சரில், அல்லது என்ன டைப் ஆஃப் கிளாம்ப் அதுக்கு யூஸ் பண்ணணும், இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, வி கேன் கோ வித் த செலெக்ஷன் ஆஃப் லைக் ஃபாஸ்ட்னஸ். ஸோ போல்ட் வந்து என்ன சைஸ் இருக்கணும், அதோடைய பிச்சு எவ்வளோ இருக்கணும், அந்த போல்ட்டுக்கு தகுந்த மாதிரி நட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ லைக் வைஸ் தெர் ஆர் மெனி ஆப்ஷன்ஸ், அது ஸ்க்ரூவாக இருக்கலாம், அல்லது வாஷராக இருக்கலாம், அல்லது போல்ட்டு ஹெட் இருக்கும், அந்த போல்ட்டு ஹெட்டுடைய அந்த வாஷர் அட்டாச்சாக இருக்கலாம், ரைட்டா. ஸோ இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் ஃபாஸ்ட்னஸாக இருந்தாலும், செலெக்ஷன் வந்து கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் லோட் விச் இஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் அந்த லோட் ஆக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாத, அந்த லோடிலேருந்து எவ்வளோ தூரம் அது டீஃபார்ம் ஆகுது, அப்போ இந்த போல்ட் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுமா அல்லது பண்ணாதாங்கிறத அதிலிருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷன் எடுத்துப்போம். இன்கேஸ் அந்த போல்ட் வந்து செலக்ட் பண்ண போல்ட் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா, வி கேன் கோ வித் தி நெக்ஸ்ட் சைஸ். அப்போ நெக்ஸ்ட் சைஸ்னால் கண்டினியூஸாக வந்து இப்போ M6 வித்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா M7, M8, M9 அப்படின்னு நமக்கு போல்ட்டு இருக்காது. ஆஸ் பர் ASME ஸ்டாண்டர்ட் படி அந்த போல்ட் எல்லாமே வந்து செலெக்ஷன் எப்படி இருக்கும்னா, இங்கே கொடுத்துருக்க பாருங்கள், M3, M4, M6, M8, M10, M12 அந்த மாதிரி தான் போல்ட்டு செலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஏன் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வர்றதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் நான் ஸ்டாண்டர்ட் போல்ட்ஸ். ஸோ நான் ஸ்டாண்டர்ட் போல்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி எப்பயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து ஒரு ஃபாஸ்ட்னரை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரீஃப்